எல்லோருக்கும் வணக்கம். இது சக்தியின் சுவை அறுசுவை. இப்போ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்காக வந்து நீங்கள் வித்தியாசமாக செய்யணும், விதவிதமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே இந்த தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசமாக சொல்லி கொடுக்குறேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து முதல் டிஷ்ஷாக செஞ்சு காமிக்க போகிறது கத்திரிக்காய் மஷ்ரூம் புலாவ். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுமா? அதுக்கு முதல்ல இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பாஸ்மதி அரிசி 1 கப், பட்டை 1 சிறு துண்டு, பிரியாணி இலை 1, கிராம்பு 2, தேங்காய் பால் பொடி 1.5 டேபிள்ஸ்பூன், உரித்த பூண்டு 3 அல்லது 4 பல், பொடியாக அரிந்த சிறிய வெங்காயம் சிறிதளவு, 1 தக்காளி பொடியாக அரிந்தது, 1 பெரிய கத்திரிக்காய் அரிந்தது, காளான் சிப்பி காளான் விரும்பும் அளவு, சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன், உப்பு தகுந்த அளவு, கரம் மசாலா தூள் சிறிதளவு. கத்திரிக்காய் மஷ்ரூம் புலாவ். மஷ்ரூம்னா சிப்பி காளான் முட்டுக்காளான் 2 விதமாக கிடைக்குது. இன்னும் வேறு எந்த காளான் போடலாம், ஆனால் இன்றைக்கி நான் வந்து சிப்பி காளான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிப்பி காளான் வந்து எப்போவுமே வந்து காளான் வந்து முட்டுக்காளானாக இருந்தால் தண்ணியில் சீக்கிரமாக அலசி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நிறம் மாறிடும், அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சிப்பி காளான் வந்து அந்த மாதிரி கழுவ வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறப்போ தண்ணி ஃபுல்லாக உள்ளே உறிஞ்சி எடுத்துடும். அப்போ வந்து நம்ம வதக்கிறப்போ வந்து அந்த தண்ணி விட்டு வர்றப்போ வந்து அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மோர் ஓவர் இதில் வந்து வேறு எந்த மாதிரி மண் எதுவுமே இருக்காது, அதனால் வந்து இது அப்படியே யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. வெங்காயம் பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசியை வந்து 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க, இதை வந்து கழுவிக்கலாம். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பாஸ்மதி அரிசி நிறைய தடவை கழுவக்கூடாதுங்க, ஒரே 1 தடவை கழுவினா போதுமானது, அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் கழுவுங்க, கழுவிட்டு அதிக நேரம் வைக்கக்கூடாது, அப்போ வந்து உடஞ்சிடும் நம்மளுக்கு அரிசி. அந்த மாதிரி பண்ணாக்க இப்போ இதை மாதிரி கழுவி வச்சுட்டோம். இப்போ வந்து இது இங்கே வந்து இளம் சூடான தண்ணீர் வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால் பவுடர். எப்போவுமே இதில் வந்து பூரா அப்படி போட்டு கரைச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி தட்டும் வாய்ப்பு இருக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக இதில் போட்டு தண்ணியை போட்டு கரைச்சிட்டு எப்போவுமே இந்த பவுடரில் தண்ணியை போடுறப்போ சுலபம். தண்ணியில் பவுடர் போட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கட்டி தட்டும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டு திரும்ப இதிலே ஊற்றிக்கோங்க. இதுதான் தேங்காய் பால் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. இங்கே ப்ரெஷர் குக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த வாணலியை வந்து யூஸ் பண்ணாலும் போகிறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை 3 இதில் சேர்த்துக்கலாம். இதோட இந்த கழுவி வச்ச அரிசியை சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக நிற்கும், ஓவராக குழஞ்சி போகாமல் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து வெண்ணெய் பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாங்க, அது 2 போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து அதோட கோட் ஆகிறதுக்காக லேசாக வறுக்கிறோம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து 1 கப்புனாக்கா 2 கப்பு தேங்காய் பால், இதுவும் இளம் சூடாக இருக்குது, இதை சேர்த்துடலாம். நான் வந்து பொதுவாக நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு கறி அதோட தேங்காய் பால் போட்டு அப்படி பண்ணுவோம் இல்லையா. இது வந்து நான் கொஞ்சம் வந்து நம்ம டைம் சேவிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தகுந்த அளவு உப்பு இதில் சேர்த்துட்றேன், அதாவது நரிசிக்கு தகுந்த உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறியில் வேற போட போகிறோம். இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு தணலை குறைச்சிட்டு இந்த பக்கம் மாற்றிடலாம், மூடி வைக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் ஆகுங்க, 7 லேருந்து 10 நிமிஷம் ஆகும். தண்ணலை குறைச்சிட்டு இப்போ இந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் கறி பண்ண போகிறேன். இதில் வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல பூண்டு
பட்டை லவங்க நான் அதில் போட்டுட்டேங்க, அதனால் வந்து இதில் போடலை. பூண்டு சேர்த்துட்டு லேசாக வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் போடுங்க, கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். அப்போ பூண்டு சேர்த்ததும் ரொம்ப வந்து சிவக்கக்கூடாது, லேசாக சிவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது சமையல் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அதை வந்து ருசியாக செய்யணுனாக்கா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க, அதுதான் வந்து கூடுதலாக நம்மளுக்கு எப்படி சுவையாக செய்யணும் அப்படின்னு தெரியும். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான தாது உப்புகளும் இருக்குது, இட்ஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எல்லா விதமான மினரல்ஸும் சேர்ந்தது தான் கத்திரிக்காய். அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் நடைபெறதுக்கு முக்கியமாக தேவையானது நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுங்கிறது மாவுச்சத்து, மாவுச்சத்து வந்து நம்மளுடைய எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கான எனர்ஜி கொடுக்கும். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது புரதச்சத்து, புரதச்சத்து என்ன பண்ணுனாக்கா உடல் வளர்ச்சி விடுறதுக்கு, பல்லுக்கு அப்புறம் பிரெயினுக்கு அந்த மாதிரி தசைகள் வலுவிடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து புரதச்சத்து முக்கியமாக தேவை. கொழுப்பு ஓரளவுக்கு தேவை, எப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு மிஷின் வேலை பண்ணாக்கா லூப்ரிகேஷனுக்கு கொஞ்சம் ஆயில் வேலையோ வேணுமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து கொழுப்பும் குறைவான அளவு தேவை, அதுதான் நம்ம இப்போ அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதை தவிர வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லுவோம், தாது உப்புக்கள் வைட்டமின்கள், அது வந்து எல்லா இயக்கங்களும் உடலில் வந்து சரிவர நடைபெறுவதற்கு இதெல்லாம் தேவை. இதை தான் வந்து நியூட்ரிஷனலி நம்ம வந்து எல்லோரும் சொல்கிறது, நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக சாப்பிட்டோன்னாக்கா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதையே வந்து நம்ம வந்து சத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் அந்த காலத்தில் சொன்னது பார்த்திங்கன்னா ஆறு சுவை, அந்த ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும். அதாவது அதிகப்படியான இனிப்பும் தேவையில்லை, அதிகப்படியான உப்பும் தேவையில்லை, இது ரெண்டு தான் வந்து மெயின் வந்து ரெண்டு வில்லன் இந்த கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு வந்து நம்ம குறைவாக சாப்பிட்டா போதுமானது. துவர்ப்பும் கசப்பும் ஓரளவுக்கு தேவை. இப்போ இது வெங்காயம் வதங்கிடுச்சு, இதோட தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கத்திரிக்காய், இது வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய், பஜ்ஜி கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறது நான் போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன கத்திரிக்காய் எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கணும், இது வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து இந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நீங்கள் கழுவினீங்கன்னாக்கா அதுலேருந்து தண்ணி விட்டு வந்துடும், இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். உப்பு போட்டிங்கன்னா உடனே தண்ணி விட்டு வந்துடும், அதனால் அது கொஞ்சம் வதங்கணும். லேசாக வதங்கினா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் மஷ்ரூமை. பார்த்திங்கன்னா காளானில் வந்து புரதச்சத்து மிக மிக அதிகமாக இருக்குது, முக்கியமாக வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய பல விதமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து மஷ்ரூமை வந்து ரெகுலராக சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது. சுவையில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மஷ்ரூம் எல்லாம் கிடையாது, காளான்ங்கிறது வந்து உணவு காளான்ங்கிறது வந்து மத்தியில் வந்தது தான், ஆனாலும் வந்து அந்த காளான்லேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். இதில் வந்து நீங்கள் தனியாக தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் அப்படியும் சேர்க்கலாம். இது வந்து அது எல்லாமே சேர்த்து நம்ம பொடிச்சு வச்சது, மிளகா, தனியா, சீரகம், கொஞ்சம் பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து இது சாம்பார் பொடி, இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம், கிருமி நாசினி, எல்லோருக்கும் தெரியும் மஞ்சள் தூள் இல்லாத நம் நாட்டில் சமையலே கிடையாது. புலாவ் அப்படிங்கிறதுனால கரம் மசாலா தூள், தகுந்த அளவு உப்பு சேர்க்க போகிறேன், அதில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஈரம் தண்ணி விட்டு வரும் இல்லையா, அது ட்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்குறேன், அதிகம் வேண்டாம், தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் ரைஸாக வித் ட்ரை கறியாகவும் சாப்பிட்லாம், இதை அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு புலவு மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ இதை அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வதங்கிடுச்சு, இப்போ இது வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஈரமெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு, அந்த தேங்காய் பாலினுடைய ஒரு மணமும் இருக்குது. இப்போது இதில் இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா,
இதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மஷ்ரூம், இது லேசாக கலந்து விடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா புலவ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மைல்டாக இருக்கும், பிரியாணி அப்படிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப கடைசியாக அதை கலந்து விடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுவையிலையும் வித்தியாசப்படும். லேசாக கலந்து விட்டாலே போதுமானது. அந்த ஈரம் வந்து உறிஞ்சிட்டோம். 2 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா போதுமானது. இந்த பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் லேசாக நெய் விட்டு கலந்து இறக்குனாக்க கூடுதல் சுவையாக இருக்கும். வெண்ணெய் இருந்தால் வீட்டில் வெண்ணெய் சேர்க்கலாம், இல்லைனா கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய். பசு நெய் யூஸ் பண்ணிங்கனாக்க இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள் நல்ல மணம் வருது. இப்போ தயாராகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரிச்சாக நான் எதுவுமே போடலை, அதாவது பாதாம் முந்திரி அந்த மாதிரி அரைச்சியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது யார் வேணால் வீட்டில் பண்ணலாம். காலையில் வந்து நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஒரு டிஷ் இருந்ததுன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். சுட சுட தயாராக இருக்குது, நல்ல வாசனையோடு இருக்குது. தேங்காய் பாலினுடைய மணத்தோடு இப்போ இதை பரிமாறிடலாம். இந்த விருப்பப்பட்ட முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம், சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது அப்படியே டேஸ்டியாக இருக்கும். எல்லோருக்கும் பிடிக்கும் விதமாக மிகவும் மனம் மிகுந்த கத்திரிக்காய் மஷ்ரூம் புலாவ் தயார்.